வெல்கம் டு மாசா கிச்சன். இப்போ நம்ம ப்ரான் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கேரட், ரெண்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, இஞ்சியை நறுக்கி வச்சுங்க, சோயா சாஸ், மிளகாயை 15 மிளகாயை ஊற வச்சிங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் நூடுல்ஸை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா கொதித்த தண்ணியில் நூடுல்ஸை போட்டு வேக வச்சிங்க. இப்போ பாருங்கள் எப்படி வேகுதுன்னு. நல்லா வேக வச்சு எடுத்துட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டி இந்தமாரி ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக காயும். அது காஞ்சாதான் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்தால் தான் உடையாது. இதுக்கு இதை காய வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா கிளறி விட்டு அப்புறம் காய வைங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையானது தக்காளி, பூண்டு, ஊற வச்ச காஞ்ச மிளகாய். ஊற வைக்கிறது எதுக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் அரையும், விதையெல்லாம் சேர்ந்து அரையும், இல்லைன்னா அரையாமல் அப்படியே இருக்கும். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சட்னி பேஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம காய வச்சது எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். தனித்தனியாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இதை நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா மார்னிங்கே நீங்கள் இதை வேக வச்சு வடிகட்டி காய வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிங்க. எண்ணெய் தனியாகவும் அந்த பேஸ்ட்டு தனியாகவும் வரணும். இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு எண்ணெயில் வச்சிட்டோம். இப்போ நம்ம காய்கறி வதக்க ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரலும் நல்லா வதக்கிங்க. நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம காய்கறி போடலாம். கேரட், முட்டைக்கோஸ் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிங்க. இப்போ நம்ம பீன்ஸையும் அதோட சேர்த்துடலாம். அந்த நறுக்கின இஞ்சியும் அதோட சேர்த்துருங்க. கொஞ்சோன்னு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா காய்கறி வெந்த பிறகு கொஞ்சோன்னு மஞ்சத்தூள், மிளகுத்தூள் சேர்க்கணும். பாருங்கள் காய்கறி நல்லா வதங்குது. தண்ணி மட்டும் விட்டுறாதீங்க. தண்ணி விட்டால் ரொம்ப கொழக்கொழன்னு போயிடும். எண்ணெய் மட்டும் விட்டு நல்லா வதக்குங்க. தண்ணி சேர்க்கவே கூடாது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூள் வந்து முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஊற்றிங்க. இப்போ சோயா சாஸ் ஊற்றி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்ட பிறகு நம்ம காய வச்சுருந்த அந்த நூடுல்ஸ் எடுத்து போடுறோம். அந்த நூடுல்ஸ் எடுக்கும்போதே எப்படி தனித்தனியாக வருது பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். நூடுல்ஸை போட்டு நல்லா கிளறி விடுங்க. உடையாத அளவுக்கு கிளறுங்க, அதுதான் மெயினு.
நம்ம அரை வதக்கி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா எல்லா நூடுல்ஸ்லேயும் எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் ஏறுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுங்க. அந்த பேலன்ஸ் இருக்க அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ ப்ரான்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டையும் ப்ரானையும் நல்லா போட்டு பரட்டி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிங்க. அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பரட்டி வச்சிங்க. இப்போ வந்து உங்களுக்கு நல்லா எல்லாத்துலேயும் மசாலா ஏறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்கோம், அதை ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த ப்ரானை பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நூடுல்ஸில். ப்ரானை போட்டு ப்ரானை நூடுல்ஸில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரே இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி கிளறி விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சம் கொரியாண்டர் லீஃபை கட் பண்ணி மேலே தூவி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ப்ரான் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.